ஈஸியான கருவேப்பில குழம்பு தக்காளி சேர்க்காமல் எப்படி சுவையாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இத வந்து நம்ம 2ல இருந்து 3 நாள் வரையில ஸ்டோர் பண்ணலாம். இட்லி தோசை சாதத்தோட வெச்சு பரிமாறலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வறுத்து அரைக்க போறோம். அதுக்கு அடுப்பு பத்த வெச்சிட்டு ஒரு கடாயை அடுப்புல வெச்சுக்கோங்க. நான் வந்துட்டு மண் வாணலியே எடுத்துர்க்கேன். நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். வறுக்கற அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன், கடலை பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி விதை 2 ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், வெந்தயம் கால் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 6 சேர்த்திட்டு அடுப்பு சிம்ல வெச்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கழுவிட்டு உருவி எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு இப்ப இத சேர்த்திடலாம். கருவேப்பிலைய சேர்க்கும் போது வாணலியோட சூட்டுலயே உங்களுக்கு நல்லா வறுபட்டுரும். டிரான்ஸ்பர் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இத நம்ம தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்தி இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா அடுப்பு பத்த வச்சுட்டு அதே மண் வாணலிய அடுப்புல வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த கருவேப்பிலை குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா சுவையாக இருக்கும். நல்லெண்ணெய் அதிகமா சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு கால் ஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வெந்தயம் கால் ஸ்பூன். இப்ப இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு 20 பல்லு, சீக்கிரமா வதங்குறக்காக கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்ப வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிடலாம். சிம்ல வச்சுட்டு இந்த விழுதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம கரைச்சு வச்சிருக்கிற புளிக்கரைசலை சேர்த்திடலாம். வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இது எப்படி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய எலுமிச்ச சைஸ்ல புளிய வந்துட்டு நான் ஒரு டீ குடிக்கிற டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியில ஊற வச்சு எடுத்து கரைச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க. இல்லீங்களா, அதே மிக்சி ஜார்ல டீ குடிக்கிற டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நல்லா அலசிட்டு இப்ப இத சேர்த்திடலாம். இன்ச் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டைம்ல வெச்சிட்டு மூடி போட்டு குழம்பு நல்லா திக்கா வர வரையில கொதிக்க வெச்சுக்கலாங்க. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடியில பிடிக்காம பாத்துக்கோங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, எண்ணெய் எல்லாம் நல்ல சைடுல பிரிஞ்சு வந்திருக்குது. குழம்பும் நல்லா திக் ஆயிருச்சு. குழம்போட பச்சை வாசனையும் போயிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க. அருமையான சுவையில ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபிய உங்க வீட்டு கிச்சன்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்றேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.